எனது அருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கூட்டுச் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு தேவையான யோக பாக்கியங்களை அள்ளி கொடுத்து வாழ்வாதாரத்தை பெருக்கி மற்றவர்கள் பார்வையிலே மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அம்சங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லுகின்ற அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் முன்னோர்கள் நமக்காக எழுதி வைத்திருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட பாடல்களை சொல்லி அதற்குண்டான விளக்கங்களையும் பொருளையும் உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா லட்சுமி யோகம் என்று இதற்கு பெயர். இது லட்சுமி யோகம்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமி யோகம், லட்சுமி யோகம் என்றாலே இந்த உலகத்தில் பணம் சேருகின்ற ரொம்ப பிரமாதமாக சம்பாரித்து பணத்தால் ரொம்ப வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக்கக்கூடிய இப்படி ஒரு குதூகூலமான, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்னா ஒரு மனிதனை பொறுத்தளவு வாழ்ந்து பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை. ஒரு மருத்துவத்துக்கு போகணுன்னா முதல்ல பில்லை கட்டு, அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷனுங்கிற அளவுக்கு இன்றைக்கி சமூகம் மாறி இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் மனப்பூர்வமாக ஆத்திர அவசரத்திற்கு உதவி செய்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் போகவே போயாச்சு. பணம் இருந்தாலும் கூட கூசாமல் என்கிட்ட இல்லவே இல்லை, இப்போ தான் ஒருத்தருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் பேசுகின்ற அளவுக்கு மனசில் துணிச்சல் வந்தாச்சு. ஆக இந்த லட்சுமி யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு இல்லாத பட்சத்திலே இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து உழைத்து சேர்த்து என்னதான் சொத்து பத்திருந்தாலும் கூட, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பத்து பிள்ளைகள் பணம் இல்லாமல் கஷ்டப்படுற காட்சிகள்லாம் பார்த்தா மிகப்பெரிய வேதனை. ஒரு சாதாரணமாக வாழ்ந்தவர்களுக்கு பணம் இல்லைங்கிற போது அவர்கள் அதை பெருசாக மனசால் பாதிக்கப்படக்கூடியது இருக்காது. ஆக நல்லா வாழ்ந்தவங்க ஒரு வசதி வாகரமாக 10 பேருக்கு கொடுத்து செலவு பண்ணி தாராளமாக கை நீட்டி வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த காசு பணம் கையில் இல்லைன்னு உடனே என்னதான் சொத்துகளும் என்னதான் அவர்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் பத்திரங்களும் வாகனங்களும் என்ன கையில் இருந்தாலும் கூட இந்த காசு இல்லை அப்படிங்கிற போது வாழ்க்கை என்பது ஒரு நரகம் என்று சொல்லக்கூடியதை எல்லாரும் தான் அனுபவிக்கிறோம். அதுலேயும் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க நல்லாவே அனுபவிப்பாங்க. அப்போ இந்த காசு பணம் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு கையில் நிற்குமா அப்படின்னா அதுக்கும் உத்தரவாதம் இல்லை. ஒரு மனிதனை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சம்பாதிப்பார், அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் எல்லோருக்கும் சொந்தம். உயிருள்ள வரைக்கும் ஆயுள் உள்ள வரைக்கும் ஒரு மனிதர் சம்பாதித்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் உத்தரவாதம் இல்லை. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை தான் எல்லாரும் பங்கு வச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆக எல்லாருமே கடைசி வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டு போனால் பின்னாடி வர்றவங்களுக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும். இது ஒரு கடவுளின் நியதி என்பதே சொல்லலாம். அதனால் இந்த லட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்று கேட்டால், 4ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும், அதாவது 4 குடையவனும் 5 குடையவனுமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 5, 9ஆம் இடங்களில் போய் இருந்தாலும் அல்லது சேர்ந்தாலும், ஒரு ஜாதகத்தில் 4 குடையவனும் 5 குடையவனும் 5 9 குடையவர்களோடு இணக்கம் பெற்று சேர்ந்திருந்தாலும் அல்லது பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த லட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வரும். இது அசுப கிரகங்கள் சேர்ந்திருக்கலாமா, சுப கிரகங்கள் மட்டும் சேர வேண்டுமா என்று பார்க்குற போது அநேகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசியம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஜாதகத்தில் 9 10 குடையவனும் 4 5 குடையவனும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகின்ற கிரகங்களாகவே இருப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட கிரகங்கள் நட்பு கிரகங்களோ ஒத்துப்போகின்ற கிரகங்களோ ஒருவரோடு ஒருவர் இணைந்திருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் இப்படி மகாலட்சுமி யோகம் அல்லது லட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனித வாழ்க்கையிலே பஞ்சமில்லாத, தரித்திரமில்லாத, கஷ்டப்பட்டு போகாத, பொருளாதாரத்தில் சீரழிந்து போகாத, 1000 ரூபா செலவு பண்ணணுமா பாக்கெட்லேருந்து எடுத்து பளிச்சுன்னு செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட நல்ல நிலைகளை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரலாம், என்ன சார் நம்மளால் தான் சம்பாதிக்க முடியல, நம்ம நாட்டில் ஒரு பெரிய கம்பெனிகள் 100 வருஷமாக வாழுது, 150 வருஷமாக வாழுது, சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவே சில சொத்துக்களை வச்சுக்கிட்டு வாழ்கிறவங்க இருக்காங்க, அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருந்துக்கிட்டே இருக்குமானு கேட்டால், அதனால தான் சொல்கிறது 4ஆம் இடத்ததிபதியும் 5ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்ததிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் ஆக இவர்கள் ஒருவரை ஒருவர் சேர்ந்திருந்தாலும் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த லட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடியது கண்டிப்பாக வரும். இது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், வாகனாதியும் கோணத்தாதியும் கூட
மற்றும் தாகமாம் ஒன்றுக்கொன்று சார்ந்துடன் பார்ப்பாராயும் ஏகமாய் பதுமதுற்ற லக்குமி யோகம் என்பர். ஆக இந்த பாட்டு சொல்லுகிற விஷயம் என்னன்னா, நாலாம் அதிபதியும் திரிகோணஸ்தானாதிபதிகளான 5 9களும் ஒன்றுக்கொன்று சேர்ந்தாலும் பார்த்தாலும் பொருளாதாரத்திலே எப்பொழுதும் பஞ்சமில்லாமல் பசி இல்லாமல் சிறப்பானதொரு வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விளக்கம் இந்த பாடல் சொல்லுகிற செய்தி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துக்கு மேசலக்கணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சந்திரனுடைய வீடு. 9ஆம் இடம் என்று சொன்னால் குரு பகவானுடைய வீடு. 5ஆம் இடம் என்று சொன்னால் சூரியனுடைய வீடு. அப்போ இந்த சூரியன், சந்திரன், வியாழன் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் ஒன்றாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா